கோமாளில அஸ்வின் செஞ்ச மட்டன் சுக்காதான். அதுக்கு முதல்ல குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 கிலோ மட்டனை கழுவி கிளீன் பண்ணி மீடியம் சைஸ் துண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க. மட்டனை எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு மட்டன் வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து அதை நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கு அப்புறமா மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மட்டன் வெந்துட்டு இருக்க டைம்ல நம்ம சுக்கா மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 5-6 கிராம்பு, 2 பட்டை, 3 காஞ்ச மிளகாய், 10-12 கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுபட்டதுக்கு அப்புறமா அதை மிக்சியில சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சுக்கா மசாலா ரெடி. இப்போ கடாயில தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நீல நீளமாக நறுக்கின 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்திருக்க மட்டனை சேர்த்து வெங்காயமும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அதை கிளறி விடுங்க. கிளறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க சுக்கா மசாலாவை சேர்த்து மசாலா மட்டன்ல இறங்குற அளவுக்கு அதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இறக்குனீங்கன்னா சுட சுட குக்கு வித் கோமாளி அஸ்வின் ஸ்பெஷல் மட்டன் சுக்கா ரெடி. உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கமெண்ட் பண்ணுங்கள்.